ஆன்மீக படங்கள் வரை அனைத்து விதமான வெற்றி படங்களை தந்தவர் பல்கலை இயக்குனர் கே. சங்கர். கவியரசு கண்ணதாசன் எழுதி தயாரித்து லட்சிய நடிகர் SSR, PS வீரப்பா, MN ராஜம் ஆகியோர் நடித்த படம்தான் சிவகங்கை சீமை. இந்த படத்தில்தான் முதன் முதலாக அறிமுகமானார் டைரக்டர் கே. சங்கர். இந்த படம் பெரிதாக வெற்றியடையவில்லை என்றாலும் பெரிதாக பேசப்பட்டது, ஆழமாக பேசப்பட்டது. அதன் பிறகு டைரக்டர் கே. சங்கர் எண்ணற்ற படங்களை டைரக்ட் செய்தார். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடித்த கைராசி படம் வெற்றி படமாக அமைந்தது கே. சங்கருக்கு. அதன் பிறகு ஜெய்சங்கர், முத்துராமன் போன்றவர்கள் நடித்த பஞ்சவர்ண கிளியும் வெற்றியடைந்தது. மக்கள் திலகம் MGRக்கும் நடிகர் திலகம் சிவாஜிக்கும் சமகாலங்களில் பல வெற்றி படங்களை கொடுத்த வெற்றியாளர்தான் டைரக்டர் கே. சங்கர். அப்படி ஆலயமணி படத்தையும் பணத்தோட்டம் படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்குகின்ற வாய்ப்பு கே. சங்கருக்கு கிடைத்தது. காலையில் ஆலயமணி படப்பிடிப்பில் இருப்பார், மதியம் MGR நடிக்கும் பணத்தோட்டம் படப்பிடிப்பில் இருப்பார். ஒரே ஸ்டுடியோவில் இரண்டு அரங்குகளில் படப்பிடிப்பு சில சமயம் நடக்கும். இதை பற்றி ஒரு ருசிகரமான சம்பவம் நடந்தது. அந்த காலத்தில் MGRும் சிவாஜியும் சுமூகமான உறவு முறையில் இருந்தாலும் மாபெரும் போட்டியாளர்களாக திகழ்ந்ததால் கருத்து வேறுபாடுகள் சில சமயம் எட்டி பார்ப்பது உண்டு. சிவாஜி அவர்கள் ஒரு மேடையில் கத்தி சண்டை போடுவதெல்லாம் ஒரு நடிப்பா என்று கேட்டுவிட்டார். அடுத்து சமீபமாக இன்னொரு விழாவில் MGR அதற்கு பதில் கூறும் வகையில் கத்தி சண்டை போடுவது நடிப்பா என்று கேட்கிறார்கள், கத்தி சத்தம் போட்டு பேசுவது மட்டும் நடிப்பா என்று கேட்டுவிட்டார். இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் உண்மை வாழ்க்கையில் இரு திலகங்களும் நல்லுறவு பாராட்டி வந்தார்கள். 1962 சிவாஜி கணேசன் நடிப்பில் சரோஜாதேவி கதாநாயகியாக நடிக்க உருவான படம் ஆலயமணி. இப்படத்தை சங்கர் காலை முதல் மதியம் வரை இயக்குவார். பின்பு மதியம் முதல் இரவு வரை MGR நடிப்பில், காலையில் சிவாஜி நடிப்பில் மெய் மறந்து விட்டு மதியம் பணத்தோட்டம் படப்பிடிப்பின் போது MGRிடம் ஒரு ஷாட் ஓகே செய்ய 7 டேக் வாங்கியிருக்கிறார் கே. சங்கர். பின்பு டேக் ஓகே செய்தவுடன் MGR சங்கரை அருகில் அழைத்தார். என்ன சங்கர், இன்னைக்கு காலையில் தம்பி சிவாஜி நடித்த காட்சி எடுத்தீங்களா என்று கேட்க, ஆமாம், இன்று சிறப்பாக நடித்து கொடுத்தார் என்று சங்கரும் வெளிப்படையாக சொல்ல, உடனே MGR சங்கரிடம், சிவாஜி உலகத்திலேயே சிறந்த நடிகர், அவரை போன்று நடிப்பை என்னிடம் எதிர்பார்ப்பது நியாயமா? அவர் ஒரு ட்ராக், நான் ஒரு ட்ராக், ரெண்டும் இணையலாமா? இணையவும் கூடாது. என்னிடம் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னார் MGR. இதை கேட்டதும் சங்கருக்கு பொட்டில் அறைந்தது போல் புரிந்தது. ஆலயமணி படத்தில் சட்டி சுற்றும் சிவாஜி அவரவர்களது தனி பாணியில் நடித்திருப்பார்கள். மேலும் இவ்விரண்டு படங்களும் 100 நாட்களுக்கு தாண்டி ஓடியது. சிவாஜி கணேசன் அப்போது இளைஞராக இருந்தாலும் வயதான வேடங்களை போட்டு அசத்தினார். எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கைதான் அந்த சத்தத்தை உண்டாக்கி கலக்கண்டா. சிவாஜி கணேசன் அப்போது இளைஞராக இருந்தாலும் வயதான வேடங்களை போட்டு அசத்தினார்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.